மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற தொகுப்பின் கீழ் பல்வேறு வகையான பயன்பாட்டுக்கு உரிய மூலிகைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். மூலிகைகள் என்றால் ஏதோ வனத்திலே சென்று தேட வேண்டும், மலைகளிலே சென்று அலைந்து எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி நம்முடைய இல்லத்திலே அன்றாடம் பயன்படுத்துகிற கடை சரக்குகள், நம்முடைய சமையற்கூடத்திலே பயன்படுத்தப்படுகிற அஞ்சரை பெட்டியில் இருக்கின்ற பொருள்கள், நம்முடைய தோட்டத்திலேயும் தெருவோரத்திலேயும் கிடைக்கிற எளிய கீரைகள், இவைகளை கொண்டு எவ்வாறு நம் உடலை ஆரோக்கியமாக பராமரித்து கொள்ளலாம் என்ற கருத்தின் அடிப்படையிலே தான் இந்த நலம் தரும் மூலிகை என்கின்ற நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வீட்டில் அனைவரும் அறிந்திருக்கிற பழக்கத்தில் இருக்கிற ஒரு பொருள் ஓமம் என்கின்ற ஒரு உணவுப் பொருள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். ஆகையினாலே அந்த உணவு மருந்து ஓமம் எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக வாயு சேர்ந்த உணவுகளை தயாரிக்கிற போது ஓமத்தை தவறாமல் சேர்ப்பார்கள். ஓமமும் பெருங்காயமும் பூண்டும் நம்முடைய சமையலிலே எந்தெந்த உணவிலெல்லாம் வாதம் வாயு சேர்ந்த உணவு அமைகிறதோ அதிலெல்லாம் சேர்ப்பார்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முறுக்கு சமைக்கும்போது அந்த முறுக்கில் ஓமத்தை போட்டிருப்பார்கள், கொஞ்சம் சீரகத்தை போட்டிருப்பார்கள். இந்த சீரகத்திற்கும் ஓமத்திற்கும் வாயுவை மேலோங்க விடாமல் தடுக்கிற ஒரு பண்பு உண்டு. இந்த ஓமம் இருக்கிறது சீதசுரம் சீதசுரம் காசம் ஸ்லேஷ்மம் கிராணி குன்மம் சீதசுரம் காசம் ஸ்லேஷ்மம் குராணி குன்மம் வாதம் அரிசி பித்தம் மாமூலம் வாதம் அரிசி பித்தம் மாமூலம் எந்திரைப்பு பல் மூலம் பல் நோய் பகம் இவை என் செய்யும் ஓர் சொல் என சொல் என்று தேரையர் ஒரு பாடலை ஓமத்திற்கு கொடுத்திருப்பார். இந்த ஓமம் அதில் இரண்டு வகை உண்டு. ஒன்று எல்லோருக்கும் புழக்கத்தில் இருக்கிற சாதாரண ஓமம், அதை காரம் கேப்டிகம் என்று தாவர இயல் பெயரிலே குறிப்பிடுவார்கள். இன்னொன்று உயர்ந்த வகையான ஒரு ஓமம், அம்சதா ஓமம் என்று சொல்வார்கள். அதற்கு பெயர் தாவர இயல் பெயர் காரம் ராக்ஸ் பர்ஜீனம் என்று இரண்டு வகைகள் உண்டு. இந்த இரண்டிலே பெரும்பாலும் மருந்திலே சேர்த்து நாம் கையாளுகிற ஒரு உயர்ந்த வகையை சார்ந்த ஓமம் எதுனா இந்த காரம் ராக்ஸ் பர்ஜீனம் என்கின்ற அந்த வகையை சார்ந்த ஓமம் தான். இந்த ஓமம் சீத சுரகாசம் செரியா மந்தம் பொறுமல் என்னென்ன நோய்களுக்கு என்று தேரையர் பட்டியலிடுகிறார். சீதசுரம், சுரத்தில் வாதசுரம் இருக்கிறது, கபசுரம் இருக்கிறது, சீதசுரம் இருக்கிறது, பித்தசுரம் இருக்கிறது. சுரத்திற்கு எது அடிப்படை காரணம் என்று பார்த்தால் கபம், குளிர்ச்சி, குளிர்ச்சியினாலே வருகிற சுரம். இப்போ சளி பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் அடிக்குது, அதை சீதசுரம். சீதசுரம் காசம், காசம் என்றால் இந்த இடத்துல டிபி இல்லை, காசம்னா மூச்சு இறைத்தல், இறைக்கிற அந்த நோய்க்கு பேர் சுவாச காசம்னு பேர். சீதசுரம் காசம், காச நோய். சிலேஷ்மம், சிலேஷ்மம்னா சிலேத்துமம் தான் கபம், கப ஆதிக்கத்தினாலே வருகிற நோய்கள். ஏந்திரைப்பு, இந்த என்ன இறைப்பு வருமா, விக்கி விக்கி இறைப்பு வரும், மூச்சு வாங்கும். அப்படி மூச்சு வாங்குகிற பிணிகளுக்கும் பன்மூலம் பல் நோய் பகம் இவை என் செய்யும். பல் நோய், பல் தொடர்பான பிணிகள். அடுத்தது பகம் இவைன்னு சொல்றார். பகம், பகம்னா என்னென்னா பெண் குறிக்கு உரிய தமிழ் பெயர் பகம் என்று ஒரு சொல் உண்டு. இந்த பகத்திலே வருகிற நோய்கள், த டிசீசஸ் ரிலேட்டட் டு ஜெனிட்டேலியா ஆஃப் உமன், மகளிரின் மர்ம உறுப்பை சார்ந்த பிணிகளை குறிப்பிடுகிற போது பகம் இவை நோய். அப்போ எங்கெங்கே வருகிற நோய்கள், சுவாச மண்டலத்தில் வருகிற பிணிகள், இறைப்பாக வருகிற நோய்கள்,
வயிற்றில் இறைச்சலை அளிக்கிற நோய்கள், இறைச்சல் தருகிற நோய்கள், பல்லிலே வருகிற நோய்கள், இப்படி பல வகையான நோய்களையும் பல் நோய் பகம் இவை என் செய்யும், இதெல்லாம் என்ன பண்ணிடும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் தேரையர். இப்படி பல பிணிகளுக்கு ஒரு உயர்ந்த மருந்தாக இருப்பது இந்த ஓமம் என்கின்ற ஒன்று. அதை எப்படியெல்லாம் கையாளலாம்? நம் அன்றாடம் அதை உணவிலே சேர்ப்பது ருசி கூட்டுவதற்கும் மனம் கூட்டுவதற்கும், இந்த உணவிலே சேர்ப்பது குறைந்த அளவிலே அதனுடைய அடர்த்தி இருக்கும், அப்போது அது ஒரு நிரந்தரமான எதிர்பார்த்தலை தருவதற்கு துணை செய்யும். அதுவே நோய் உற்ற போது என்னாகும், அதனை அடர்த்தி கூட்டி அதை கொடுக்கிற போது அது மருந்தாக, வந்த நோயை எடுக்கிற மருந்தாக செயல்படும். அப்போ இந்த ஓமத்தை நாம் எப்படி எப்படியெல்லாம் கையாளலாம் என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.